வெல்கம் டு கல்வி நம் கையில். இன்றைக்கி நம்ம வந்து 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஃபர்ஸ்ட் லெசன் ஐரோப்பியர்களின் வருகை பற்றி பார்க்க போகிறோம். பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வரலாறு அப்படின்னாலே கொஞ்சம் போரிங்கான சப்ஜெக்டாக நிறைய பேருக்கு தோணும். பட் இதை கொஞ்சம் நுணுக்கமாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரீட் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம நாட்டுக்கு வந்தவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்களில் நம்மளே வியப்பாகிற அளவுக்கு இருக்கும். நம்மளே இப்படிலாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க விட்டுட்டு போன சில விஷயங்கள், சில ஆதாரங்கள் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆதாரங்கள், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆவணங்கள். அதை பாதுகாக்கிற இடம் வந்து ஆவண காப்பகங்கள். ஸோ நம்ம ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற போர்ச்சுகலில் இருக்கிற லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. ஸோ இது வந்து போர்ச்சுகல், இது வந்து நம்ம இந்தியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரி சென்னையெலாம். ஸோ இது எல்லாமே அந்த லிஸ்பனில், கோவாவில், பாண்டிச்சேரி, சென்னையில் இருக்கிற அந்த ஆவண காப்பகங்கள் தான் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களோட பெட்டகம். ஏன் அப்படின்னா அங்கே தான் நிறைய வந்து இங்கேருந்து அங்கே போனதோ அங்கேருந்து இங்கே வந்ததோ அந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண அந்த ரெஜிஸ்டர்ஸ், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆவணங்களாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட வரலாறு, நம்ம நாட்டோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க, ரெண்டு சான்றுகளோட வகைகள். அந்த ரெண்டு என்ன அப்படின்னா எழுதப்பட்டது, இன்னொன்று வந்து பயன்பாட்டு பொருள். ஸோ எழுதப்பட்டதுன்னா இந்த டைரி, அப்புறம் அந்த கவிதை எழுதுறது, அப்புறம் அந்த பயணம் செஞ்ச அந்த குறிப்புகள்லாம் எழுதுறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த பிட் நோட்டீஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்து பயன்பாட்டு பொருள் அப்படின்னா அந்த குகை ஓவியங்கள் ப்ளஸ் அந்த கோட்டைகள்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதப்பட்ட ஆதாரங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ எழுதப்பட்ட ஆதாரங்கள், இப்போ பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். அதாவது எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோன்னா கையில் பென்சில் வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம வந்து நம்மளுக்கு புரிஞ்சது இல்லை நம்மளுக்கு முக்கியம்னு தோன்ற வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி படிக்கக்குள்ள திரும்ப நம்ம பார்க்கக்குள்ளே எல்லாத்தையும் வாசிக்கணுன்ற நெசசரி இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்தோன்னே அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவு தெளிவாக வந்து புரியும். ஓகே, இங்கே இப்போ எழுதப்பட்ட ஆதாரங்களில் வந்து அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நிறைய வந்து எழுதப்பட்ட ஆதாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய வந்து அச்சிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக மக்கள் வந்து எளிமையாக ஈஸியாக வந்து என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம நாட்டோட செல்வத்தை பற்றி மார்க்கோபோலோ, இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டு பயணிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமில் வந்து கேட்கலாம். இந்தியாவின் செல்வத்தை பற்றி குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா மார்க்கோபோலோ. ஸோ இந்த மார்க்கோபோலோ, இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் வந்து இந்தியாவோட செல்வத்தை பற்றி எழுதியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த குறிப்புகள்லாம், அவங்க எழுதின அந்த குறிப்புகள் வந்து ஐரோப்பியர்களை வந்து நம்ம இந்தியாவை நோக்கி வர வச்சுது. நம்ம தமிழ்நாட்டோட தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பேர் எது அப்படின்னா ஆனந்தரங்கம். இதுவும் என்எம்எம்எஸ்ல கேட்கலாம். ஸோ அந்த முக்கியமான ஒரு பேர் அப்படின்னா ஆனந்தரங்கம்னு சொல்லுவோம். ஏன் வந்து அவரை வந்து வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் வந்து முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க அந்த ஃப்ரெஞ்சு வர்த்தக மையத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பாளராக இருந்தாங்க. அவங்க எழுதின அந்த அன்றாட நிகழ்வுகளோட குறிப்புகள், டைரி. ஸோ அந்த இதுதான் வந்து அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமய சார்பற்ற ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால தான் வந்து தமிழ் வரலாற்று ஆவண குறிப்புகளில் முக்கியமாக இருக்கிற பேர் வந்து ஆனந்தரங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எழுதப்பட்ட ஆதாரங்கள், அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னோம் தான் எழுதப்பட்ட ஆதாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா இலக்கியங்கள், பயணக்குறிப்பு, நாட்குறிப்பு,
சுயசரிதை, துண்டு பிரசுரம், அரசாங்க ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள், இது எல்லாமே இலக்கியங்கள். பயணக்குறிப்பு தெரியும், அந்த வெளிநாட்டு பயணிகள் எழுதினது நாட்குறிப்பு டைரி. சுயசரிதை தெரியும், துண்டு பிரசுரம் அதாவது பிட் நோட்டீஸ். அரசாங்க ஆவணங்கள் அந்த கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுற அந்த ரெஜிஸ்டர்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட ஆதாரங்கள். அடுத்து ஆவண காப்பகம்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆவண காப்பகம் ஆவணக்குறிப்பில் முக்கியமானவர் ஆனந்தரங்கம் பார்த்தோம். அப்போ ஆவண காப்பகம்னா என்ன, நம்ம வரலாற்று ஆவணங்களை வந்து பாதுகாக்கிற இடம் தான் வந்து ஆவண காப்பகம். நம்ம இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் இருக்குது. இதுதான் வந்து கடந்த கால நிர்வாக முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி இல்லை அப்படின்னா ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகவும் பெரியது எது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை. மோஸ்ட்லி இந்த சயின்ஸ் சோசியல் ரெண்டுத்தையும் பொறுத்தளவு இந்த உங்களுக்கு தெரியுமா டாப்பிக்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டோன்னா NMMS மட்டும் இல்லை TNPSC எக்ஸாம்ஸில் கூட நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அடுத்து தமிழ்நாடு ஆவண காப்பகம். இப்போ இந்திய ஆவண காப்பகம் பார்த்தோம், அடுத்தது வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் இப்போ என்ன எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சென்னை பதிப்பாசனம் சொல்கிறோம். இது சென்னையில் இருக்குது. தென்னிந்தியாவோட நம்ம சவுத் இண்டியனோட மிக பழமையான அதே மாதிரி மிக பெரிய களஞ்சியங்களில் இந்த சென்னை பதிப்பாசனமும் ஒன்று. ஸோ தமிழ்நாடு ஆவண காப்பகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம சென்னை பதிப்பாசனம்னு சொல்லணும். இங்கே வந்து பெரும்பான்மையான ஃபைல்ஸ் எந்த மொழியில் இருக்குது அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்குங்கிறாங்க. அதோடு சேர்த்து இந்த டச்சு டேனிஷ் அதாவது பாரசீகம் மராத்தியம் இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த தொகுப்புகள்லாம் வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலையோ இல்லை போர்ச்சுகீசிய மொழி தமிழ் உருது இந்த மொழியிலே கூட இருக்குங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் பெரும்பாலான ஃபைல்ஸ் ஆவணங்கள் வந்து எந்த மொழியில் இருக்குது அப்படின்னா ஆங்கில மொழியில் இருக்குது. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகம். அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு, யார் அப்படின்னா டாட்வெல். இந்த டாட்வெல் எழுதின சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அதுதான் வந்து இன்னொரு மிகச்சிறந்த ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில். ஸோ டாட்வெல் எழுதிய நூலின் பெயர் அப்படின்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள், ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம எழுதப்பட்டது பார்த்து முடிச்சிட்டோம். பயன்பாட்டு ஆதாரங்கள். ஸோ பயன்பாட்டு பொருள்னால் எதெல்லாம் அப்படின்னா ஓவியம் சிலை இதெல்லாம் வந்து முதன்மை ஆதாரமாக சொல்லலாம். நிறைய கோட்டைகள்லாம் கட்டியிருப்பாங்க. இதுதான் புனித டேவிட் கோட்டை கடலூர். இந்தியாவோட கட்டடக்கலை கலையம்சம் தொழில்நுட்பம் இது எல்லாத்துக்கும் வந்து கோட்டைகள் வந்து சான்றுன்னு சொல்லலாம். ஸோ எங்கெங்கே எந்தெந்த கோட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அருங்காட்சியகங்கள் இன்னொன்று வந்து. ஸோ ஒன்று வந்து பயன்பாட்டு பொருளில் ஓவியங்கள் சிலைகள் சொன்னோம், அதில் கோட்டைகள். இன்னொன்று என்ன அப்படின்னா அருங்காட்சியகங்கள் மியூசியம் சொல்லுவோம். ஸோ மியூசியம்னா என்ன, எதுக்காக மியூசியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சமய கலாச்சார வரலாற்று மதிப்புமிக்க அந்த பொருள் மூலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது கிடைக்கிறத இந்த ஆதிச்சநல்லூர் இப்படியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மளோட கலாச்சாரத்தை வந்து பாதுகாத்து மேம்படுத்துறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். நம்ம டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய அந்த அருங்காட்சியகம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அப்படின்னா நம்ம நிர்வாக வரலாறு. ஸோ நம்மளோட நிர்வாக வரலாறை அறியறதுக்கு மிகச்சிறந்த சான்று எது அப்படின்னா நாணயங்கள். ஸோ இதையும் வந்து NMMS எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டினு கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக ஸோ நம்மளோட அந்த நிர்வாக வரலாற்றை அறிஞ்சிக்கிறதுக்கு மிகச்சிறந்த சான்றாக வந்து இந்த நாணயம் வந்து திகழ்து. ஸோ இதை வந்து நம்ம NMMSல கூட எதிர்பார்க்கலாம். நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக திகழ்வது நாணயம். நாணயம் வந்து முதல்ல யாரோட ஆட்சியில் வெளியிடப்பட்டதுன்னா ஆங்கிலேயரோட ஆட்சியில், அதாவது ராணி எந்த கொஸ்டின்னு கேட்பாங்க யாரோட ஆட்சியில்ன்னு கேட்பாங்க.
ஸோ ராணி விக்டோரியாவுக்கு பிறகு வந்த அந்த மன்னர் ஏழாம் எட்வர்டு தான் அவரோட உருவம் பதித்த நாணயத்தை வந்து வெளியிடுவார். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க், இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது எதுன்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க். அது வெளியிட்ட முதல் நாணயம் 5 ரூபாய், ஆறாம் சார்ஜ், மன்னர் ஆறாம் சார்ஜோட உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் பேங்கில் முதல் முதல்ல வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1690. இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து இயர்ஸ் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் படித்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் படிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கிறத படிக்கலாம், இல்லை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கண்டினியூஸாக வரும்ல அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் படித்து வச்சுட்டா போதும். எல்லாத்தையும் படிச்சுட்டு குழப்பிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. கீழே ஒரு மேப் போட்டிருக்காங்க, இது வந்து நம்ம ஐரோப்பியர்கள் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, எந்த வழியாக வந்தாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாடெல்லாம் படிச்சுட்டு இந்த மேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அவங்க எப்படி எப்படி எல்லாம் வந்திருக்காங்க, ஸோ போர்ச்சுகலில், ஐரோப்பா கண்டத்தில் இருக்க போர்ச்சுகல்லேருந்து, லிஸ்பன்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட கடல்வெளி பயணத்தை. இப்படியே வந்து ஒருத்தவர் வந்து இங்கே வந்துட்டு திரும்ப போயிடுவார், இங்கே வந்துட்டு திரும்ப போயிடுவாங்க. ஸோ அவர் அந்த இடத்துல போயிட்டு ஒரு புயல் இருக்குது, புயல் முனைன்னு ஃபஸ்ட்டு இது பேர் வைப்பாங்க. இதை தாண்டி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய முனையாக இருந்ததுனால இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா புயல் முனைன்னு சொல்லாமல் நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வழியாக தான் வாஸ்கோடகாமா வருவார், திரும்ப அவர் ரிட்டர்னிங் வே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி அந்த ஐரோப்பியர்களோட கடல்வழி பயணத்தை வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு இந்த மேப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆவண காப்பகங்கள் பற்றி பார்த்தோம், ஆதாரங்கள் பற்றி, சான்றுகள் பற்றி பார்த்தோம், எழுதப்பட்டதே பயன்பாட்டு பொருள், அது வச்சிருக்கிற இடம், அதை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஐரோப்பியர்கள் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 1453 வந்து துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டாண்டினோபிளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைப்பற்றிடுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த இதில் வந்து இந்த இயரையுமே சேர்த்து மனப்பாடம் நினச்சிக்கலாம், ஏன்னா இந்த ஆண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் வந்து கைப்பற்றப்பட்டதுனால ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்கு இடைப்பட்ட அந்த நில வழி வந்து தரை வழி பயணம் வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புதிய கடல் வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலைக்கு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து கடல் வழியை தேடின ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகல் தான் கடல் வழி பயணத்தை வந்து முதல்ல தொடங்குவாங்க. அந்த போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி வந்து மாலுமி ஹென்றின்னு சொல்லுவாங்க. ஏன் அவரை மாலுமி ஹென்றின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மாலுமி கிடையாது, ஆனால் உலகத்தில் இது கண்டுபிடிக்கப்படாத, அதாவது தெரியாத பகுதிகளை ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்கிறதுக்கும் தன்னோட மக்களை வந்து அவர் வந்து ஊக்குவிப்பார். ஸோ கடல் வழி பயணத்தை அவர் ஊக்குவிக்கிறதுனால அவரை வந்து நம்ம மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் மூலமாக, மாலுமி ஹென்றி மூலமாக, போர்ச்சுகீஸ் இளவரசர் மூலமாக ஃபஸ்ட்டு வந்தவர் யார் அப்படின்னா மாலுமி பார்த்தலோமியா டயஸ் வந்து வருவார். ஸோ அவர் எங்கே வரைக்கும் வருவார்னா அந்த தென்னாப்பிரிக்காவரோட தெற்கு முனைக்கு வருவார். நம்ம ஏற்கனவே அந்த மேப்பில் காட்டணும், அந்த மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனைக்கு வருவார், அங்கே வந்து அவரை யார் ஆதரிப்பாங்க அப்படின்னா மன்னர் 2 ஜான் வந்து அவரை வந்து ஆதரிப்பாங்க. இந்த கொஸ்டினும் கேட்பாங்க, பார்த்தலோமியா டயஸை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அங்கே ரொம்ப புயல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கேருந்து திரும்ப போயிடுவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த போர்ச்சுகீசிய இளவரசர் மூலமாக கடல்வெளி பயணத்தை மேற்கொள்கிற மாலுமி யார் அப்படின்னா வாஸ்கோடாகாமா. ஸோ வாஸ்கோடாகாமா வந்து அங்கேருந்து கிளம்பி மொசாம்பிக் வரைக்கும் வருவார், அதுக்கப்புறம் அவருக்கு வழி தெரியாது. அங்கேருந்து ஒரு நம்ம இந்திய மாலுமி ஒருத்தரோட உதவி மூலமாக இந்தியாவோட கள்ளிக்கோட்டைக்கு வருவார். அப்போ அங்கே மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா சாமரின். ஸோ சாமரின், வாஸ்கோடாகாமாவை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா சாமரின், இதுவும் கேள்வி கேட்கலாம். இல்லை வாஸ்கோடாகாமா முதன் முதல்ல எங்கே வந்து இறங்கினார் அப்படின்னா கள்ளிக்கோட்டை, கோழிக்கோடு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கள்ளிக்கோட்டையை வந்து அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாஸ்கோடாகாமா இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து யார் வருவா அப்படின்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் வந்து வருவார், அவரும் கள்ளிக்கோட்டைக்கு வருவார். வந்து அவங்களோட வணிக பொருட்களை எல்லாம் ஏற்றிட்டு போவாங்க ஐரோப்பியாவுக்கு, இந்த நறுமண பொருட்களுக்கு தான் அவங்க வந்து வருவாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் 2வது தடவையாக மறுபடியும் வாஸ்கோடாகாமா வருவார், கொச்சினில் சில வர்த்தக மையங்கள்லாம் ஏற்படுத்துவார்.
இது வந்து சாமரியனுக்கு வந்து பிடிக்காது. அதனால போர்ச்சுகீசரை வந்து தாக்குவார். ரெண்டு பேருக்கும் போர் நடக்கும். ஸோ அந்த போரில் வந்து சாமரியன் வந்து தோற்கடிக்கப்பட்டுருவார். கொச்சின் வந்து இவங்களோட முதல் தலைநகரமாக மாறிடும். போர்ச்சுகீசியரோட தலைநகரமாக மாறிடும். மூணாவது முறையாக வந்த வாஸ்கோடகாமா என்ன பண்ணுவார்னா, அங்கே வந்து நோய் வந்து கொச்சின்லேயே வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இறந்துருவார். ஸோ இப்போ வந்து போர்ச்சுகீசியரை வந்து போர்ச்சுகீசியரில் இந்தியாவை வந்தடைந்தவர் அப்படின்னா வாஸ்கோடகாமா, முதலில் இந்தியாவை நோக்கி பயணம் செய்தவர் அப்படின்னா பார்த்தலோமியா டயஸ். ஓகே, இப்போ வாஸ்கோடகாமா வந்துட்டார், அங்கங்கே போர்ச்சுகீசியரோட அந்த வர்த்தக மையங்கள்லாம் வந்து உருவாக்கிட்டார். இப்போ அந்த இடங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அப்படி வர்றவர் தான் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இவர் தான் வந்து இந்தியாவில் இருந்த அந்த போர்ச்சுகீசிய இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்த முதல் ஆளுநர். ஸோ அப்போ இந்தியாவிற்கு வந்த முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இவர் பின்பற்றிய கொள்கை என்ன அப்படின்னா நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நீல நீர் கொள்கை அப்படின்னா கடல்வெளி பயணத்தை வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊக்குவிப்பார். ஸோ அந்த கடல்வெளி பயணத்தை ஊக்குவிச்சதுனால பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கொஞ்சம் நல்லா பண்ணுவார். அப்போ நீல நீர் கொள்கை அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அதுக்கப்புறம் ஸோ இவங்களோட இது என்ன அப்படின்னா துருக்கி எகிப்தை வந்து இது வந்து பாதிக்கும். ஸோ இவங்களோட வர்த்தக முறையால் துருக்கி எகிப்து பாதிக்கப்படுறதுனால நிறைய பிரச்சனைகள் போரெல்லாம் நடக்கும். இதை கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அது புரியும், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் இந்த இடத்துல இவரோட பையன் வந்து இந்த போரில் வந்து இறந்துருவார், அல்மேடாவோட பையன். அதுக்கடுத்து வர்றவர் யார் அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க் வருவார். ஸோ இந்த அல்புகர்க்கு தான் வந்து போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து உண்மையிலேயே இந்தியாவில் வந்து நிறுவியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கொஸ்டினும் கேட்பாங்க, அல்மேடா பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை அதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலேயே நிறுவியவர் யார் அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணத்தை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா அல்புகர்க் தான். அடுத்து வந்து நினோ டி குன்கா. முதல்ல அல்மேடா வருவார், அப்புறம் அல்புகர்க், மூணாவதாக வந்தவர் யார் அப்படின்னா குன்கா வந்து வருவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து போர்ச்சுகீசியரோட வர்த்தக மையங்களை வந்து விரிவுபடுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி கோவா, டையு, டாமண்ட், சால்செட், பசின், சவுல், இதில் கோவா டையு டாமண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடங்கள்லாம் இவங்களோட வர்த்தகம் இருக்கும். அதே மாதிரி இவங்க வங்காள கடற்கரையில் என்ன ஹூக்லியும் சென்னையில் வந்து சென்னை கடற்கரையில் வந்து சாந்தோம் பகுதியையும் கைப்பற்றுவாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர். அதே மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை இந்தியாவில் கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா அதுவும் போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ அப்போ கத்தோலிக்க கிறிஸ்துவம் இந்தியாவில் கொண்டு வந்தவர், புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். அதுக்கப்புறம் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது யாரால் அப்படின்னா போர்ச்சுகீசியரால். ஸோ முதன் முதல்ல கோவாவில் அச்சு இயந்திரத்தை வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அந்த அச்சு இயந்திரம் அமைத்ததுக்கு அப்புறமா வெளியிட்ட முதல் நூல் எது அப்படின்னா இந்திய மருத்துவ தாவரங்கள். ஸோ இதுவும் ஒன் வேர்டில் கேட்கலாம் என்எம்எம்எஸ் எக்ஸாமில். இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து அந்த கோவாவில் இருக்க அச்சு இயந்திரம் மூலமாக அச்சுட்டு வெளியிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஆவண காப்பகங்கள்னால் என்னன்னு பார்த்துட்டோம், அது ஏன் இருக்குன்னு பார்த்தோம், அருங்காட்சியகம்னா என்னன்னு பார்த்தோம், ஆதாரங்கள் வந்து எதுக்கு பயன்படுது, யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக பயன்படுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆதாரங்கள் மூலமாக இப்போ ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் பற்றி படித்து முடிச்சிட்டோம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம ரிமைனிங் இருக்கிறது அந்த டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில்